சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட வேளச்சேரி சட்டமன்ற தொகுதி மாநகராட்சி வாய் 177 மூணாவது குறிப்பு பெரு கத்தநகர் இருக்கக்கூடிய மாநகராட்சி பார்த்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பார்த்த மாநகராட்சி. ஆனால் தொடர்ச்சியாக இங்க வந்து குப்பை போடுறாங்க, அந்த குப்பையை அல்றதில்லை, சுத்தப்படுத்துறதில்லை. இவ்வளவுதான் இந்த பார்க்க குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய பார்க்காக இருந்தாங்க. ரெண்டாவது, குழந்தைகள் பயன்படுத்த முடியாது மட்டும் இல்லாம குப்பை சேர்ந்து அப்படியே இருக்கிறப்ப வந்து அது ஒரு பல சுகாதார சீர்கட்டியும் உருவாக்குது. இப்ப இந்த பின்னணியில மாநகராட்சி உடனடியாக இத்தகைய பணிகளை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான், கவனித்து இருக்கிறதுக்காக தான் இன்னைக்கு டிஒய்எஃப் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பாக இந்த பார்க்கை தூய்மைப்படுத்தக்கூடிய பணியை செய்யறாங்க. சுரேஷ் அதுக்காக வந்து ஒரு காவல் போட்டு அது வந்து சரியா பராமரிக்க ஏற்பாடு செய்யுது. அப்படிலாம் செஞ்சாதான் வந்து ஒவ்வொரு வார்டிலையும் பல பகுதிகளில் வந்து இப்படி மாநகராட்சிக்கு உட்பட்ட பார்க்கு பூங்கா இருக்கு. பூங்காவை குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய மற்றவர்கள் பயன்படுத்தக்கூடிய அடிப்படையில் செய்ய வேண்டும் என்பதுதான், மாநகராட்சி கவனிக்க வேண்டும் என்பதுதான். அதுக்காக தான் இந்த பணியை தூய்மை பணியை டிஒய்எஃப்ஐ ஏற்றுக்கிறேன். பொது போக்குவரத்தும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப முக்கியம். மாநகராட்சியோட மக்கள் தொகை ஆண்டுதோறும் அதிகமாகிட்டே இருக்கு, ஃப்ளோட்டிங் மாஸ் வந்து அதிகமாகுது. சென்னை புறநகரத்திலிருந்து தினமும் சென்னைக்கு வரவங்க, வேலை முடிஞ்சு அவங்க திரும்ப அவங்க சொந்த ஊருக்கு போறவங்க, இது வந்து 500,000 பேர் வராங்க போறாங்க. ஆகவே பொது போக்குவரத்து ஏற்பாடு செய்கிற போது சில இடங்கள்ல வந்து அந்த பொது போக்குவரத்து மெட்ரோ உருவாக்குறதுக்காக இடங்கள் தேவைப்படுது. அதை உடனடி பார்க்கல வந்து அவங்க பொது போக்குவரத்து உருவாக்குறது பயன்படுத்த தவிர்க்க முடியாதுதான். ஆனா இருக்கக்கூடிய பார்க்க அதை வந்து மக்கள் பயன்படுத்தக்கூடிய குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய அடிப்படையில அதை பராமரிக்கிறது முக்கியமான பணி. அப்படி பராமரிப்பு என்பது சுகாதார சீர்கேடு வராமல் தடுப்பதற்கான ஒரு முக்கியமான பணி என்பதுதான் நாங்க சொல்லியிருக்கோம். இரண்டாவது முறையாக ஆறுமுகசாமி வச்சிருக்கிற இரண்டாவது தவணை அந்த அறிக்கையில் வந்து பல விஷயங்கள் சொல்றாங்க. அது சிகிச்சை, வெளிநாட்டுக்கு அவங்களை எடுத்துட்டு போகல, ஏன் விஷயமா பல்வேறு அதுல பரிந்துரையும் பல்வேறு நிர்ணயிப்பு கூட வந்து பைண்டிங்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. அது முழுமையாக அந்த அறிக்கை பார்த்ததற்கான சொல்ல முடியும். இருந்தாலும் அந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை அதுல வந்து அணுகுமுறையில வந்து பல குறைபாடு இருக்கு என்பது அந்த கமிஷன் சுட்டி காட்டியிருக்கு. அது சம்பந்தமாக அரசு நடவடிக்கை அந்த நீதிபதி தலைமையிலான விசாரணைக்கு அதிமுக அமைச்சர். அப்ப அதிமுக அரசின் போது அந்த அமைக்கப்பட்ட அந்த விசாரணை குழு அவங்க பல முக்கியமான பல விவரங்களை சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய பல தகவல்கள். உதாரணமா அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, நான் வந்து அங்க என்ன நடந்தது எனக்கு தெரியாது, நான் தொலைக்காட்சி பார்த்தா உங்களை மாதிரி தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாரு. ஆனா விசாரணையில வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளே சொல்லியிருக்கிறாங்க, ஒவ்வொரு நேரத்திலையும் உங்களுக்கு வந்து நாங்க வந்து முதலமைச்சருக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம், சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லி வந்து அந்த விசாரணை கமிஷனோட அறிக்கையில் இருக்கிறதால முதலமைச்சர் எனக்கு தெரியாது, தொலைக்காட்சி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி போய் சொல்லியிருக்காரு. ஆகவே அந்த நடந்த துப்பாக்கிச்சூடு 14 பேர் கொல்லப்பட்டதுல முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சருக்கும் பொறுப்பு இருக்கு என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சொல்றாங்க.